பன்னெண்டுன்னு சொல்றது. ஆண்டாள போல பக்தி பண்ணணும், ஆழ்வார்களை போல பக்தி பண்ணணும் அப்படின்னாக்க அந்த அளவு நம்ம மனசு ஆழ்வார்களை போலே ஆழ்ந்திருக்கணும். ஆழ்வார்களை போல ஆழ்ந்து இருந்தாதான் அந்த பக்தி வரும். ஆழ்வார்களை போல ஆழ்ந்து இருக்கணும்னா நம்ம மனசுல அவ்வளவு பக்தி இருக்கணும். பகவானை தவிர அவளுக்கு வேற எதுவுமே உலகத்துல ஒண்ணுமே தெரியாது. உக்காந்தாலும் நின்னாலும் எழுந்தாலும் இது அவாதான் இருந்தாலும்னு ஆண்டாலும் இருந்திருக்கா அந்த மாதிரி. மிச்ச பேரால முடியாது ஸ்ரீகள் நாங்க என்ன பண்றது அப்படின்னு நம்ம அப்படி இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீர இருந்திருக்கா, ஆண்டாள் இருந்திருக்கா, அவளும் ஸ்ரீயா இருந்தவா தானே. ஸ்ரீயா இருக்கிறவாளுக்கு தான் இன்னும் பக்தி ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிருக்கு பிரியா. ஸ்ரீகளுக்கு தான் பக்தி ரொம்ப சுலபமான வஸ்துன்னு சொல்ற. புருஷாலான ஸ்ரீ மாதிரி ஏறிட்டு இருக்கணும். ஆனா ஸ்ரீகளுக்கு சுயமாவே அந்த பக்தி இருக்குதுன்னு சொல்ற. ஆனா இந்த காலகட்டத்துல வேற மாதிரி இருக்கு போல இருக்கு. பிரியா நிறைய பக்தி பண்ண கிருஷ்ணா. ஆனாலும் பாத்துக்கோ, பகவானுடைய கருணை அவளை கூட விடுறது இல்ல. இழுத்து வச்சான்னு அவ தலையில கீரியான்னு உள்ளுக்குள்ள கொட்டிப்படுறது. இது இப்படி இந்த பக்திய இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. அவள என்ன சொல்றனா, அத கேக்கறவா கேட்காம இருக்கிறவா, அந்த பக்கமே வராம இருக்கிறவாளுக்கு மேல விழுந்தான்னு சொல்லி கொடுங்கோ அப்படின்னு நம்ம பூர்வர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டா மிச்ச எல்லாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு மனுஷன் உண்டு. இத சொல்லி கொடுக்கறது ரொம்ப அபூர்வம். ஆனா உலகத்திலேயே எல்லாத்த காட்டிலும் வசத்தியான வஸ்து இந்த பக்தி. இந்த பக்திக்கு மிஞ்சின வஸ்துவே கிடையாது. பகவான புடிச்சுமா மனுஷன் அவ்வளவு சௌக்கியமா இருக்கலாம். இது பக்தி பண்றவா எல்லாருக்கும் அனுபவம். ராதே கிருஷ்ணா அப்ப அந்த திருமங்கையாழ்வார் அப்படின்னு இருந்து அவர் ஒண்ணும் எடுத்த உடனேயே பக்திக்காக பொறக்கல. பொறப்புனால ஒரு திருடன் கள்ளர் ஜாதின்னு சொல்றது அந்த ஜாதி. ஆனா அவன் படுற பாட்டி இல்லையே, அந்த கள்ளர் தலைவன் இருக்கான், எல்லாரையும் அடிச்சு கொடுங்கறான், பழத்தை கொடுங்கறான், கிக்கே கேன்னு சிரிக்கிறான், பயமுறுத்துறான். இப்பவும் நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி மனுஷால் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு மனசுல அமைதி இல்லையே, அதுக்காகத்தான் இவ்வளவும் பண்றான்ங்கிறது பகவானுக்கு தெரியறது. அதனால இன்னைக்கும் காரே கருணை அப்படின்னு சொல்றது. அவ்வளவு கருணை உள்ளவன் பகவான். அவன் என்ன பண்றான் பகவான், இந்த குழந்தைய நாம வளர்ந்திருக்கலாம், 80 வயசு ஆயிருக்கலாம், 90 வயசு ஆயிருக்கலாம், ஆனா எத்தனை வயசானாலும் எப்படியா இருந்தாலும் பகவான் நடத்துட்டு அவன் குழந்தை. உடனே பகவான் நினைக்கிறான், ஐயோ இந்த குழந்தை எப்படி பண்ணிட்டு இருக்கே, இது எப்படியான நல்ல வழி கொடுக்கணுமே, இதுதான் பகவானோட கருணைன்னு சொல்றோம் அப்படின்னு அந்த திருமங்கையாழ்வார ஆட்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஆட்கொண்டு அவனுக்கு உடனே அங்கேயே நாமஜபம் உபதேசம் ஆகி வாழெடுத்து ஓங்கி, பகவான்னு தெரியாம வாழெடுத்து ஓங்கி நேரத்தை இவன் பண்றான் பகவான். ஆனா அதுக்கும் கருணைதான் பண்றான். சீச்சி, இது என்ன விளையாட்டு குழந்தைமோ பண்றது போ அப்படின்னு. இப்ப நீங்களும் பாத்துட்டு இருக்கல இல்லையா, அந்த மாதிரி குருங்கிறவ அப்படி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நடந்துட்டு இருக்கு. அவன் என்ன பண்றான், ஒரு நாள் ஒரே ஏக்கம் அவனுக்கு. சத்தியம் தெரிஞ்ச உடனே என்ன ஆகுறதுன்னா மனசு துடிக்க ஆரம்பிச்சுடுறது. அச்சோ, இத்தனை வருஷத்தை வீணா போக்கிட்டோமே, இனிமேலான புடிச்சுக்கணும். அவன் ஜாத்தியில கலர் ஜாத்தியா இருந்தாலும் பக்தி ஒழுங்கா பண்ணினா பிராமணன் ஆகலாம் அப்படின்றது. அவன் உடனே பிராமணன் ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையும் பிரீத்திக்கிறதுக்காக கொஞ்சம் இல்லல்ல, நிஜமாவே பிராமணன் ஆனால் பகவானுக்கு கைங்கரியங்கள் நிறைய செய்யலாமேனு அந்த ஏக்கம் மனசுல துடிச்சது. அதுக்காக அவன் என்ன பண்றான், பஞ்சசமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு. பஞ்சசமஸ்காரம்னாக்கா இது 60 வயசுக்கு உன் மாமா கிருஷ்ணன் பண்ணிருந்தானே அப்படின்னா அது ஒண்ணும் பஞ்சசமஸ்காரத்துல ரெண்டு கையிலையும் தங்கச்சக்கரம் சூடு வச்சுக்கிறது, நாமம் உபதேசம் வாங்கிக்கிறது அந்த மாதிரி. ஆனா இப்போ வாழ்க்கையெல்லாம் அந்த மாதிரி நாம உபதேசம் வாங்கிக்காம இருந்தாலே நல்லது. ஏன்னா அவளும் என்ன பண்றானா, மராதிபதிகளும் 4000 கோடி 5000 கோடி அப்படித்தான் பேசுறான். நாங்களும் பேசி தாத்தோம்,
பத்தியை பரப்புறது ஒரு குடும்பத்துல ஒத்தருக்கான நல்லத கத்து கொடுக்கறதுங்கறது அவள்கிட்ட இல்ல வரணுங்கிறது நம்ம பண்ணுவோம் நம்ம எல்லாம் மனப்போறோம் இதெல்லாம் அப்படி கண்டிப்பா கண்டிப்பா பண்ண போறோம் கஞ்ச சமஸ்காரம் பண்றது பண்ணிக்கணும் ஆனா இவன் வந்து கள்ளதா இருக்கிறதுனாலே ஒத்தரும் அவனுக்கு கஞ்ச சமஸ்காரம் பண்ணி வைக்க மாட்டேங்கிற ஏன்னா முதல்ல பண்றதே ஆச்சாரியன் கிட்ட போய் இந்த சங்க சக்கரம் குத்திக்கிறது நாம பத்தேசம் கடைசியில சரணம் வந்தோம் இப்படி அஞ்சு விஷயம் இருக்குதுல நீ சூத்திரன் நீ திருடன் நீ கொல்லாதவன் ஏன்னா அவளை கொல்லாத்தனம் பண்ணிருக்காவோ நீ கொல்லாதவன் உனக்கு நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் துரத்தின்னு இருக்கா ஒவ்வொரு கோவிலா போறான் ஒவ்வொரு ஊரா போறான் சாபம் உனக்கு தாங்க முடியல ஐயோ என்ன கரையத்திரவா ஒத்துருந்துடலையா நான் என்ன அவ்வளவு கொல்லாதவனா எனக்கு நல்லது செய்யக்கூடாதா அப்படின்னு ஏங்கி அழுது அழுது எங்க போய் எங்க போய் ஒவ்வொரு இடமா அழறான் அப்புறம் திருச்சேரிங்கிற ஊர்ல போயிட்டு அந்த கோவில் பெருமாள்கிட்ட வேண்டான் நாமஜபத்துக்காக இவ்வளவு பாத்துக்கோ மந்திரோபதேசம் எடுத்துக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விழுந்து விழுந்து அவ மேல விழுந்து புட்டிங்கி இழுத்து அவெல்லாம் நினைச்சுக்கிறா என்னமோ எனக்கு அது ஆதாயம் வாழ்க்கை நான் மந்திரோபதேசம் பண்ணேன் ஒரு ஆதாயம் உண்டு எனக்கு என்ன அப்படின்னா உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு ஆதாயம் அவெல்லாம் நினைச்சுக்கிற அந்த மாதிரியே ஆனா அவன் அன்னைக்கு தேவன் குருவ தேவன் தேடி 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 தவழ்ந்து தவழ்ந்து நடக்கிறான் முழங்காலால ஏன்னா ஒரு இடத்துல சால கிராமமா இருக்கு அங்க எப்படி கால் வச்சு நடக்கிறது அப்படின்னு தவழ்ந்து போறான் அந்த ஊருக்கு அப்படியெல்லாம் போய் தேடி தேடி கிடைச்சதுனால எனக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆனா நான் தேடுறதுன்னு இல்ல நானா திணிக்கிறதுன்னு வச்சிருந்திருக்கேன் போகட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு காலமோ குறுகி இருக்கு கஷ்டமோ நிறைய இருக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள் போகணும் நல்லா இருக்கணும்னு ஒண்ணு இருக்கணும் ராதே கிருஷ்ணா என்னடா சரிதானே ராதே கிருஷ்ணா அன்னைக்கு அவ்வளவு தூரம் திருமங்கை ஆழ்வார் அங்க போயிட்டு மந்திரோபதேசம் அவர் சொல்ற நான் வந்து இத்தனை தேசங்கள் ஓடி 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 வந்திருக்கேனே என்ன ஆதரிக்க மாட்டேங்கிறாளே எனக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற அந்த பகவான் முதல்ல என்ன பண்றது தன்னுடைய ரெண்டு கையும் கொண்டு வந்து அவனுடைய தோல் மேல வைக்கிறது இப்போது மாதிரி எல்லாம் அப்ப வந்து பஞ்ச சமஸ்காரத்துல இப்போ வெள்ளியால சங்கச்சக்கரம் பண்ணி பண்ற ஏன்னு கேட்டாக்க அங்க இருக்கிற மடாதிபதிகளுக்கு அவளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆத்ம பலம் அவளுக்கே இல்லையே அதனால இந்த வெளியில வெள்ளியில சங்க பண்ணி சென்று கையில சூடு வச்சுக்கிறேன் ஆனா அப்ப பகவான் என்ன பண்ணான் சுயம் தன்னுடைய ரெண்டு கையும் கொண்டு வந்து திருமங்கை ஆழ்வார் இப்ப நான் உன் தோல் மேல வைக்க போறேன் அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருடைய தோல் மேல ரெண்டு கையும் கொண்டு வந்து வைக்கிற வச்ச உடனே அவளா அப்படின்னு இருக்கு மனசு உடனே விழுந்து கதர் ஐச்சோ இத்தனை நாளா என்ன ஒருத்தருமா தரிக்கலையே அப்படின்னு அந்த பகவான் இடத்துல இதன் ஐக்கியப்படுத்திருந்து திருடனா இருந்தவன் ஆழ்வாரா மாறுறது அதே மாதிரி திருடனா இருந்து பெரிய கவி வால்மீகி வால்மீகி ராமாயணத்தை போல இன்னும் உலகத்துல ஏதான ஒரு அதிசயம் உண்ட அந்த வால்மீகி ராமாயணம் எழுதினவன் ஒரு திருடன் தான் இப்படி திருடரா இருந்தாலோ பள்ளரோ பறையரோ யா எதுவும் பகவான் கணக்கு கிடையாது அவ பண்ற பக்தி ஒண்ணுதான் கணக்கு அந்த பக்தியை நன்னா பண்ணினான் பகவான அடையலாம் பகவான அடையறது எதுக்காக எத்தனை வயசானாலும் சின்ன வயசானாலும் பெரிய வயசானாலும் உலகத்திலே சந்தோஷத்தோட வாழலாம் மனுஷாளுக்கு எல்லாருக்கும் துக்கம் தானே இன்னைக்கு உலகத்துல இருக்கு ஒரு மனுஷா கூட சந்தோஷமா என் கண்டர்ல படல சில மனுஷால பாக்குற போய் கிட்டக்க போய் பேச முடியல கண்ணால பாக்க முடியல என்ன துக்கம் என்ன துக்கம் பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் துக்கமே சந்தோஷம் இல்லையே துக்கமே நான் வாழ்க்கையினு ரொம்ப சுலபமான வழி இந்த பீஜம் அந்த நாம ஜபம்ங்கிற பீஜம் இருக்கேன் ஒரு ரொம்ப சின்னமான ஒரு பீஜம் அத மனசுக்குள்ள போட்டு மரமா வளர்த்துட்டு சந்தோஷம் அப்படியே பூத்து குலுங்குமே மரம் பூக்கிற மாதிரி பூக்கும் காய்க்கும் பழுக்கும் எல்லாம் பண்ணுமே அத்தனை சந்தோஷம் இருக்கு அப்படி நாம ஜபம் பண்ணணும் இதுதான் நம்ம தெரியவா நம்ம கூறுவதற்கு நமக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கிற வழி
அதுக்காக குடும்பம் பண்ணப்படாதுன்னு இல்லையே, குடும்பம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், வீடு கட்டணும், மனம் கேட்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா எல்லா செய்யும் எனக்கு எனக்கு மாமக்காக மாமாக்காக இல்ல, தாவக்காக தங்களுக்காக தங்களுக்காக அப்படின்னு பண்ற போது அது நன்னா வித்தியாசம் தெரியும். பிரியா உனக்கு தெரியறதுன்னு அந்த மாதிரி அதுதான் எனக்கு எனக்குங்கிற போதுதான் எல்லாம் பகவானே ஒன்னாலடா பகவானே ஒன்னாலடா அப்படிங்கிற போது எல்லாம் பகவான் நல்ல வழி காட்டி கொடுத்து. ராதே கிருஷ்ணா.